வணக்கம் என் கண் இமயங்களே, சவுக்கர் சங்கர் நினைத்ததை சாதித்து விட்டார். அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளையும் காவல்துறையையும் 10 நாட்களாக உறங்காமலும் வேலை செய்ய வைத்தவர். பொதுமக்களையும் தூங்க விடாமல் விழித்து நீதி நிலைநாட்ட உதவி புரிந்தவர் சவுக்கர் சங்கர். உயிருள்ள பாம்பை முதலில் அடித்தவர் அவர்தான். எப்படி? அந்த பள்ளி நிறுவனர் பெண் விஷயத்தில் அப்படி இப்படின்னார், அதான் மொத அடி. அதுக்கப்புறம் எல்லாம் நான் தான் அடித்தேன், நான் தான் அடித்தேன், நான் தான் அந்த பாம்பை அடித்தேன், எல்லாம் மாற்று தட்டிக்கிறாங்க. அப்படி தானே பத்திரிகையாளர்கள் இப்போது தோற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது பழைய பேப்பர்லாம் அப்போ என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில், எல்லாம் கிராம ஃபோனு இதுன்னு. இப்போ பென்ட்ரைவ், இப்போ யூடியூப்பு, அதுக்கு முன்னாடி பத்திரிக்கைன்றாங்க, வீடியோ என்னது சேனல்னாங்க, அதுக்கு முன்னாடி பத்திரிக்கைன்றாங்க, அப்படியே போய்கொண்டு இருந்தது. இப்போது யூடியூப் நீதியை நிலைநாட்டி கொண்டு இருக்கிறது. அதில் ஒரு பங்கு சவுக்கர் சங்கருக்கு உண்டு. அடித்து சொல்வேன், நக்கிரன் பத்திரிகை, அதை பற்றி சில பேச வேண்டியது அடுத்த யூடியூப்பில் கண்டிப்பாக பேசுவேன். அவர் சொல்கிறார், நக்கிரன் நிறுவனராக அவர் யாரும் தெரியல, அவர் பேர் நினைக்கிறீர்கள், பெரிய பெரிய மீசக்காரர் சொல்கிறாரு, ஒரே தட்டில் 3 நாய் திங்குதுன்னு. அது என்னென்னு அர்த்தம் நல்லா இருக்குது, அர்த்தம் புரியும். அதில் 2 வெறி நாய் தின்னுருக்கு, அது என்ன பதில் சொல்லவில்லை, மறைச்சி போயிட்டாரு, மறந்துட்டாரா, மறைச்சிட்டாரா? இது அடுத்த வீடியோவில் பேசுவோம். நக்கிரனுக்கும் யூடியூப் சேனலுக்கும் பத்திரிகைகளுக்கும் யூடியூப் சேனலுக்கும் அப்படி வைப்போமே போட்டி. இப்போ உளவுத்துறைக்கும் போலீஸுக்கும் மோட்டிவேஷன், அதான் அரசியல்வாதிகளுக்கும் நிதித்துறைக்கும் அப்படி ஒரு சேலஞ்ச் வைக்கணுங்க. அப்படி வந்தால் தான் நீதி நிலைநாட்ட முடியும். இன்ஃப்ளூயன்ஸ் எதுன்னு முறைகேடு, அதை அதுவும் பயன்படுத்தி ஒன்று சிம்பிளாக சொல்கிறேங்க கேளுங்க. ஸ்கூலில் பள்ளிகளுக்கு பணம் கொடுத்து படிக்க வைக்கிறோம், படித்து பாஸ் ஆகிறான், எங்கே போகிறானுங்க, எல்லாம் காலேஜுக்கு போகிறானுங்க, அங்கேயும் போய் படித்து போகிறானுங்க. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வந்தேனே, அம்மாவனும் வெளியே வந்துடுறேன் காலேஜ் முடிச்சுட்டு. இதில் இந்த அரசியல்வாதிகள் அரசாங்க ஊழியர்கள் அவனுங்க மகனுக்கு யாரை பிடிச்சா எதை கொடுத்தா வேலை வாங்கிடுவாங்க. மற்ற பசங்கள்லாம், மற்ற பசங்கள் என்ன நிலமை, அந்த ஸ்கூலில் சுற்றி சுற்றி ஒன்றான்ட்டு அடித்தானோ, அப்புறம் வெளியே வந்தானோ, காலேஜ் போனோன்னு இதே திருப்பி திருப்பி சொல்கிற மாரி இருக்குல்ல, டக்குன்னு வந்துடுவோமே. இப்போ அவங்களுக்கு வேலை கிடைக்கல. இது அரசாங்கம்தான் மாதிரி பதில் சொல்லணும், அரசாங்கம்தான் பதில் சொல்லணும். அவர்களுக்கு வேலை கொடுத்துருந்தா ஏன் அவன் இங்கே வரான், இது இது பண்ணுறது அது பண்ணுறதுக்கு? அன்னைக்கு சவுக்கர் சங்கர் வந்து அவர் என்ன என்ன பண்ணார், அவன் என்னமோ இன்னொருத்தவங்க சண்டை, அதில் ஏதோ அவர் வந்து இங்கேருந்து அங்கே ரிப்பேர் பார்க்க கொடுத்த போது என்னவோ நடந்து போச்சு. அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்களோ, அவளை போட்டு சவுக்கர் சங்கர் இருக்கு போட்டு துணி இல்லாத எல்லாம் அடித்தாங்க. இப்போ இந்த பசங்க வந்து காலேஜ் முடித்த உடனே வேலை கிடைக்கல, என்ன பண்ணுறானுங்க, அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கும் அவங்களுக்கு தெரிந்த முறைகேடுகளை பயன்படுத்தி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வேலை வாங்கிக்கிறாங்க. இந்த பசங்க அவங்க கூட சேர்ந்துருந்தானு பாருங்கள், அந்த பசங்க அந்த அரசியல்வாதி கூட அவங்க கூட சேர்ந்து சுற்றி சுற்றி வந்தானு பசங்க, எல்லாம் எங்கே நிற்கிறானுங்க. இப்போ அந்த செல்ஃபோனில் வந்து கேம் ஆடுறது, அது அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. இப்போ அங்கே வந்துட்டானுங்க எங்கள் போராட்டத்துக்கு. சவுக்கர் சங்கர் அவர் அங்கே அப்பா போலீஸ் வேலையில் இறந்ததால் அவருக்கு வேலை கிடைத்தது. அந்த உயர் அதிகாரிகளுக்கும் அப்போது இருந்த யாருன்னா அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, முடியாது இல்லை உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இதுலேயே சொல்லி விட்டுறேன். அப்போதைய முதலமைச்சர் அவர்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்த இந்த வீக்னஸ், இவர் அந்த அதிகாரி வந்து அந்த வீக்னஸை பயன்படுத்தி அவர்கிட்ட ஆதாயம் தரலான்னு அவர் என்னவோ பண்ணாரோ தெரில, அவர் இவர்கிட்ட பண்ணி ஏதோ ஒன்று தக்கப்போராகி போய் அது ரிப்பேர் ஆகி போச்சு. அதை எடுத்துன்னு போய் எங்கே கொடுத்தாரு, வந்தார், போனாருங்கிறது அதெல்லாம் விட்டுருவோம். அதனால் பிடிச்சி அவரை பிடிச்சி தேர் ட்ரீட்மெண்ட்டுன்னுவாங்க, அதாவது என்னமோ அவருக்கு தான் தெரியாது. அதாவது என்னென்னா, நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும். இந்த பக்கம் என்ன, இப்போ எனக்கு வந்து போலீஸு, நான் போலீஸாக லீவ் வாங்கியிருக்கேன்,
இப்படி தான் இருக்கும் அந்த அடி, போலீஸ் அடின்னு இப்படி தான் இருக்கும். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளார போய் அடி வாங்கினது கிடையாது. அதுக்கு உள்ளார போய் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போய் அங்கே எப்படி அடிப்பாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பயங்கரமான அந்த ட்ரீட்மெண்ட்டு, தேர்டு ட்ரீட்மெண்ட்டுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் செகண்டு ட்ரீட்மெண்ட்டு, தேர்ட் ட்ரீட்மெண்ட்டு. அந்த ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப ஹையஸ்ட் தான் போலீஸில். அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுலேருந்து வெளியே வந்தவர். அங்கே அப்பா மூலயமா வேலை கிடைச்சிது. அதுக்கப்புறம் மேலே கொடுத்தாங்க, அதே தூக்கி போட்டு வந்தார். அந்த வலி பாதிப்பு அவருக்கு தான் தெரியும். இதேமாரி நம்ம ஒரு போலீஸ்காரன், போலீஸ்காரனோட பையன் நம்ம அடிக்கும்போது என்ன வலி இருந்திருக்கும். இப்போ நம்மளாம் சாதாரண மக்கள் எப்படி இருக்கும், நம்மளாம் வந்த தேர்ட் ட்ரீட்மெண்ட் கொண்டு போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும். பாதிக்கப்பட்டவனுக்கு தான் பாதிப்பு உடைய அருமை தெரியும். அதுமாரி தான் ஸ்ரீமதி, அவங்க அம்மாவுக்கும் பாதிப்பு உடைய அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஸ்ரீமதி மேட்ரு என்ன, மற்றவங்கெல்லாம் காசு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தப்பாக சொல்ல, அவங்களுக்கு சுச்சுவேஷன் சூழ்நிலை பணத்தால் எது வேணால் தெரியல. அந்த இடத்துல தான் இவங்க போல்டாக நின்றுட்டாங்க, பணம் எனக்கு முக்கியம் இல்லைங்க அப்படின்ட்டு. அதில் தான் அவங்களுக்கு ரொம்ப என் வீர வணக்கம். எல்லாருமே அப்படி தான் நினச்சி விட்டார்கள், பணத்தை வாங்கிட்டு மற்றவங்கள போல் எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும் இந்த சமுதாயம். இதில் பாருங்கள், அவங்க பாதிக்கப்பட்டதுனால அவங்க நான் தேடி நிற்கிறாங்க. இவர் சவுக்கர் சங்கர் அன்னைக்கு ரிவெஞ்ச் எடுத்திருந்தால் எப்போ எடுத்துருக்கலாம். ரிவெஞ்சு கிடையாது, அவர் தன்னை போல் ஒரு எத்தனை பேர் இன்னுமே பாதிக்கப்பட போகிறாங்க இந்த சமுதாயம். இந்த சமுதாயம் இதேமாரி இன்னும் மாரி சவுக்கர் சங்கர் மாரி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட போகிறாங்க. அதேமாரி அவங்க வக்கீல் ஒன்று வச்சுருக்காங்க சங்கர சுப்பு, அவரும் பாதிக்கப்பட்டவர். எல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டே வரோம். இப்போ அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி தான் நடந்துவாங்க, இப்படி தான் அவங்கள ஹேண்டில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். சொல்கிறது தான் அங்கேருந்து வந்திருக்கார் பாருங்கள், அந்த பக்கமும் போயிட்டு இந்த பக்கம் வந்திருக்காரு. அவர் போய் தப்பாக பேசுகிறது என் சரியில்லை. இப்போ சங்கர சுப்பு அவங்க பையனுக்கு அந்தமாரியான், அவன் பையனுக்கும் இந்தமாரி நியாயம் கிடைக்கல, அவரும் விழுந்திருக்காரு. தோற்றவன் தான் ஜெயிக்க முடியும். அந்த படிப்பினை தான் அவங்கவுங்களுங்க இப்போ வந்து கண்டக்ட் பண்ணி கொண்டு வராங்க. எல்லாமே பணம் வாங்காதவர்கள் சொல்லலாம், இன்றைக்கி சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம், போகலாம் வரலாம். ஏங்க கிடைச்ச வேலையை வேணும் தூக்கி போட்டு போயிட்டார். யாராவது முடியுமா, உங்களால் முடியுமா? சும்மா அவரை போய் திட்டிகிட்டு இருக்கீங்க, தூக்கி போடுங்களேன் பார்ப்போம். தூக்கி போட்டு வாங்க, பத்திரிகை நடத்துகிறீங்களே, யூடியூப் நடத்துகிறீங்களே, தூக்கி போட்டு வாங்க, வேறு வேறு வேலையை பாருங்களேன் பார்ப்போம். வேறு வேலையை பார்க்கங்க முடியுமா? அந்த துறையில் என்னென்ன நடக்கும் போகும் வரும்னு அந்த பக்கம் ஃபுல்லாக தெரிஞ்சாச்சு. அதில் போய் அதுலேயே சுற்றிக்கிட்டு இருந்தானே என்ன அர்த்தம்? அது இந்தமாரி பொதுமக்களுக்கு போய் சேரலை இருந்தாலும் அவர் வருத்தம். போலீஸாங்கன்னு இப்படி தாங்க நடந்துப்போம், நாங்கள் இப்படி தான் நடந்துருப்பாங்க அப்படின்னு இந்த பக்கம் வராரு. அவரை போய் நீங்கள் துறது தள்ளி தள்ளி வைக்கிறீங்களே, எதுக்கு? உங்களை மாரி இல்லைன்னா வேறு யாரோ பேசுகிறீங்களா? அந்த பள்ளி ஓனர் வந்து இப்படி தான், அவர் கேரக்டர் இப்படி தாங்க. அதில் தான் அடிபட்டு போச்சு பொம்பளை விஷயம் என்ன. அப்புறமே அதில் வந்து அது இது எது புரியாதும் போது ஒவ்வொரு விஷயமும் இப்படியே போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அந்த லாவண்ய விஷயம் ஒன்று ஒன்றா இப்போ தோண்டிகிட்டு தான் இருக்கீங்க. ஆராய்ச்சி இன்னும் இப்போ அவர் சொல்லிட்டாரு பாஞ்சு பிரதப்படுத்தணும். இதே தான் ஏன் பண்ணிகிட்ருக்கீங்க? இன்னும் இதே தான் பண்ணுறீங்க. லாவண்ய விஷயத்தில் பண்ணிட்டுருக்கீங்க, ஏன் மம்மிலேயே அதான் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் வேலையை அவன் செய்ய விடுங்க, அவர் அவர்களுக்கு கொடுத்த வேலையை செய்யுங்க, கரெக்டாக செய்யுங்க. ஏன் அவர் வந்து அந்த போலீஸ்காரன் உளவுத்துறை இப்படி தான் இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா பத்திரிகை இதில் நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை யூடியூப் சேனல் நடத்திருக்கீங்களே, நாங்கள் இப்படி தாங்க இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால்? சொல்லுங்கள். சரி அதெல்லாம் விடுங்க. இந்த பசங்களுக்கு என்ன பண்ணுறது? அவர் ஜட்ஜி வந்து சொல்லிட்டார் 5 நாள் ரிமாண்டு. இப்போ ஒன்றும் இல்லை, ஹோட்டலுக்கு போனால் நம்ம யாரோ தெரிஞ்சவங்க வந்து உட்காந்துருப்பாங்க பக்கத்தில், அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம போகும்போது பார்த்துட்டாங்கன்னா எங்கள் சாப்பிட வந்த ஒரு நம்மளை தேவையில்லாத ஆளை அது ரொம்ப
தெரிஞ்ச ஆளை என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நெருங்கிய இதுன்னா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பதிலை தெரிஞ்சுக்கிட்டே சில பேர் வந்து கேள்வி கேட்பாங்க, சாப்பிட வந்தீங்களா? இதேமாரி தான் நீதிபதியும் கேட்குறாரு. பாஞ்ச நாள் ரிமாண்டு, உங்களை போலீஸ்கார் அடித்தாரப்பா, அதுக்கப்புறமா போகணுமா என்னென்னு எனக்கு தெரியல, அதை பற்றி டீட்டெயில் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிட்டு வரும்போது அடிச்சிரு, கையில் கட்டி போட்டு வந்தானு வச்சுக்க. போலீஸ்கார ஒன்று அடித்தாங்களா கேட்குறாரு நீதிபதி. போலீஸ்கார உங்களுக்கு அடித்தாங்களா? பதில் தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்பாங்க. பக்கத்தில் அந்த போலீஸ்கார் நிற்பார், ஏன் இந்த பாஞ்ச நாள் ரிமாண்டு, அது ஒரு ஆளை விட்டு அது என்ன பண்ண நடக்குது உள்ளார, என்ன போகுது? இந்த பசங்க பார்த்தீங்களா, பசங்க அவங்களுக்கு தெரியல, வழி தெரியல, இல்லைன்னா அவன் வீடியோ எடுத்துக்கினே அடிப்பானா, வீடியோ எடுத்துக்கினே அடிப்பானா? ஏன் போலீஸ்காரங்க வீடியோ எடுத்துக்கிட்டு அடிங்களா உள்ளார? இந்த போலீஸ்காரங்க செம்மறி ஆடுமே, போலீஸ்காரங்க மாதிரி ஆடுது. அதிகாரி சொன்னால் ரைட்டு, செம்மறி ஆடுமே டொம்மு 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 டொம்முன்னு அடிக்கிறது. ஏன் அடிக்கிறான், எதுக்கு அடிக்கிறான், கேள்வியே கிடையாது. அவர் அதிகாரி சொல்லிட்டாரு, இந்த அடி அடிக்கலன்னா நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. ஏன் அதிகாரி உங்களுக்கு அந்த இது இருக்க சொல்ல வேணா அது இல்லை, இந்த இந்த கொஞ்சம் ஒப்பிடுங்களேன். இப்போ நான் தான் அப்படிங்கிறது அந்த இடத்துல காட்ட மாட்டாங்க. மொத்தமாக செம்மறி ஆடு மாரி போய் அடிக்கிறது, ஒரு ஒரு ஆளை போய் அடிக்கணும், அடிக்க மாட்டாங்க. வெளிச்சத்து போ, வெளிச்சத்து அடியா அடியா மக்கள் கொண்டு வச்சுருவாங்க. எல்லாத்தையும் மூடி மூடி மாற மறைஞ்ச சவுக்கு சங்கர் மாரி 300க்கு மேற்பட்ட சவுக்கு சங்கர்கள் உருவாகிவிட்டார்கள். என்ன இப்போ அடிப்பேன், எப்படி இருந்தாலும் வெளியே விட்டு தானே ஆகணும். அன்றைக்கி சவுக்கு சங்கரை தேர்டு ட்ரீட்மெண்ட் அடித்து வெளியே விட்டீங்க, அவருக்கு தெரியும் இது யாரால் தூண்டப்பட்டு இந்த போலீஸ் அதிகாரிகள் தன்னை அடித்தார்கள் என்று அவருக்கு தெரியும். அதேமாரி இந்த பசங்களுக்கும் தெரியும், ஒரு நாள் 300 பசங்க உருவாக்கி விட்டார், செலவில்லாமல் பண்ண உருவாக்கியிருக்காரு. தன்னை போல் நம்ம ஏன் அடி வாங்கணும், ஏன் போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன் பாஞ்ச நாள் ரிமாண்டு, இப்போ அதுக்கு இப்போ அடிச்சிட்டா அந்த பாஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காயம் ஆறிடும், வலி தெரியாது. ஏன் பாஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி நல்லா டாக்டர் போய் பாரு பார்க்க சொல்லு, அந்த டாக்டருங்களே அது என்னென்ன கதை தரல, மனித பிரிவுங்களான்னு தெரியல. டாக்டருங்களே எங்கே கொண்டு போய் முட்டி விடுறீங்க, உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பசங்க என்ன பண்ணுவானுங்க, எங்கே கொண்டு போய் தள்ளுறது? ஏன் பாஞ்ச நாள் ரிமாண்டு, 3 நாளைக்கு ஒரு வாட்டி எனக்கு கண்ணில் காட்டுங்கன்னு சொல்கிற வேண்டியதானே உயர் நீதிபதிகள், என் கண்ணில் காட்டு. இந்த சட்டம் இது ஒன்று சொல்லுவாங்களே, 1000 குற்றவாளிக்கு தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கூடாது. ஒரு நிரபராதி குடும்பம் கிடைக்கல, அங்கே ஒரு நிரபராதி ஒன்றும் கிடைக்கல. மீண்டும் அவருடைய சவுக்கர் சங்கருடைய, அவர் ஒரு சவுக்கர் சங்கராக இருந்தார், இன்னைக்கு 300 சவுக்கர் சங்கராக ஆகிவிட்டார்கள். ஒன்று வேணாங்க, அந்த காலத்தில் அவங்களுக்கு போலீஸுக்கு வந்து திறமை இருந்தது, கம்யூனிகேஷன், அந்த இன்னமும் வாக்கி டாக்கி சொல்லுவாங்களே எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே வாக்கி டாக்கி யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாம் செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பசங்களும் அதேமாரி ஆகிட்டாங்க, கட்டுப்படுத்த முடியல. அந்த போராட்டத்தில் ஒரு போலீஸ்காரன் பையனும் வரலையா, அரசியல் பையங்க வரலையா, அரசாங்க ஊழியர் பசங்க வரலையா? ஏன்னா அவங்க பசங்களாம் எல்லாம் எங்கே இருப்பானுங்க, வேலையில் இருப்பாங்க. இந்த போலீஸ்காரங்க அடிக்கிறாங்கள, அதாவது செவுத்தில் அடித்த பந்து திரும்பி ரிட்டன் அடிக்கும். ஓஷோ ஓஷோ அவர் ஒரு இடத்துல ஒரு புக்கில் ஒரு இடத்துல சொல்லுவார். இதேமாரி தானா அவர் ட்ரெயினில் போலீஸ் அதிகாரி வார்டன், வார்டன்னா வார்டனுக்கு மேலே ஒரு அதிகாரி இருப்பார்ல, அவர் வந்து ட்ரெயினில் வந்துட்டுருக்காராம் குடும்பத்தோடு. அந்த ட்ரெயினில் ஒரு ஆள் வந்து வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்கிறான். யார்ப்பா நீ அப்படின்னு, ஐயா எனக்கு தெரியலையா அப்படின்னு, தெரியலப்பா அப்படின்னு. ஐயோ நீங்கள் அந்த ஜெயிலில் வார்டன் அதிகாரியாக இருந்தீங்களே, அப்புறம் அந்த ஜெயிலில் நீங்கள் அடிப்பீங்களே டெய்லி டெய்லி என்னைய, இப்போ தெரியுதுங்களாண்ணா? ஆமாப்பா அப்படி தெரியலப்பா. அப்பயும் எனக்கு நான் தாங்க இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துல இருந்தானே, அந்த டைமில் தான் நீங்கள் அங்கே இருந்தீங்க, இந்த கொலை குட்டுறதுக்கோசரம் நான் ஜெயிலில் வந்தேனே அப்படின்னாரு.
அவன் போய் சொல்லிவிட்டு சரிப்பா நான் போய் படுக்கிறேங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவர் குடும்பத்தோடு உக்காந்துருக்காரு. நிம்மதி போச்சு அவருக்கு, தூங்கலை. ஏன், அவன் ஒரு கொலகாரன், நம்ம ஜெயிலில் இருக்கும்போது நம்ம தான் அதிகாரமாக படைச்சிக்கிட்டு அவனை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கோம், இந்த வாங்க வாங்கியிருக்கோம். அவன் ஏதாவது கத்திக்கிட்டே இருக்கான், நம்மளை குத்திட்டானா இல்லை நம்ம பொண்டாட்டி குத்திடுவானா பொண்டாட்டி பிள்ளைங்களை குத்திடுவானா, இந்த நிலைமை தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.